ஸ்டியரிங் பாருங்க கைஸ், என்ன ஒரு ஃபினிஷிங், என்ன ஒரு அழகு, செம்மையா பண்ணியிருக்காங்க, என்ன ஒரு இமேஜினேஷன், வேற லெவல். ஹே கைஸ், வணக்கம், வாட்ஸ் அப். இப்போ நாம் இருக்கிற கார் வந்து பார்த்தீங்கன்னா 2020 கிளாஸ் இ, மெர்சடஸ் பென்ஸ் கிளாஸ் இ 2020, அதாவது லேட்டஸ்ட் ஃபுல் நியூ மாடல். இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 96 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஸோ ஜஸ்ட் அ போர்ன் பேபி. இன்டீரியரை பாருங்க guys, look at this, the பெரிய screen 12.5 inch screen கொடுத்துருக்காங்க, and also here also அதை கொடுத்துருக்காங்க, and the new model of the steering. Wow, செம்ம luxurious இருக்குங்க. I feel like in a Rolls Royce feeling ஒன்று இருக்குது, செம்மையாக இருக்குது. சீரியஸ்லி இந்த ஸ்டீரிங் தான் ஐ அப்ரிஷியேட் ரியலி. டிரைவிங் ஃபீலிங்லாம் செம்மையாக இருக்குங்க. ஏற்கனவே என்னோட சேனலில் ஒரு இ கிளாஸ் ஒன்று போட்டிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 2018 மாடல் இ கிளாஸ் வந்து. அண்ட் look at this, wow, really nice feeling of driving, man. Wow, wow, செம்மையான ஃபீலிங் ஒன்று இருக்குது கண்டிப்பாக. ஸோ கைஸ், நம்ம வந்து இப்போ டைரெக்டாக டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கே வந்திருக்கோம். உங்களை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு முன்னுக்கு உங்களுக்கு தெரியுதா, ஸ்க்ரீனில் ஸ்பீட் காட்டிக்கிட்டு இருக்குது. லைக் 1 செகண்ட், யூ கேன் சீ இட் நவ். பார்த்தீங்கன்னா ஸ்பீட் காட்டுது. தட்ஸ் ரியலி கூல். ஃப்ரண்ட்டில் இருந்தால் இந்த ஃபீலிங் தாங்க கிடைக்கும். இப்படி தாங்க இருக்கும் ஃபீலிங், த லக்ஸீரியஸ் ஃபீலிங் தட் யூ ஹேவ் இன் திஸ் கார். ஸோ பாருங்கள் கைஸ், இதுதான் கீ. சும்மா ஷைனிங்காக செம்ம அழகாக இருக்குது. வா, எக்ஸ்ட்ரா பட்டன், நம்ம டிக்கி பட்டனும் கொடுத்துருக்காங்க. செம்ம கீ இங்கே ஸ்மூத்தாக செம்மையாக இருக்குது. பாரமும் கொஞ்சம் குறைவாக இருக்குது பழைய காரங்களுக்கு கைஸ். ஸோ டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்த்தோம்னா ரியலி ஸ்மூத். லேட்டஸ்டான புதுசான சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பென்ஸோட சஸ்பென்ஷன்ஸ், ப்ளஸ் ஐரோ டைனாமிக் ரேஞ்ச் எல்லாம் செம்மையாக இருக்குது. ஸ்ட்ரீட் ஹேண்ட்லிங், ஸ்ட்ரீட்டில் ரொம்ப அமைதியாக அப்படியே அச்சா பிள்ளை மாதிரி இருக்காப்புல. ஆனால் நீங்கள் ஆக்சிலேட்டரில் அமர்த்தினீங்கன்னா அப்படியே அக்ரெசிவ் ஆகிடுவார். இது வந்து ஒரு 220. ஸோ 220ன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் அதோட மோட்டர், பெரிய மோட்டர். 2க்கு கீழே இருக்கிற எல்லாமே வந்து கொஞ்சம் குட்டி மோட்டர்னு சொல்லலாம். இது வந்து 2க்கு மேலே 2.0, 2.2, 2.4 அந்த மாதிரி இருக்குது நிறைய. ஸோ அது எல்லாமே செமையான ஒரு ஸ்ட்ராங்கான காருங்க தான் கைஸ். பாருங்க, நான் இப்போ ரிவர்ஸ் பண்ண போகிறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓகே, நான் இப்போ ரிவர்ஸ் போட்டாச்சு சரிங்களா. இப்போ ஸ்டீரிங்கை திருப்பும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவும் நம்ம கூட சேர்ந்து திரும்புதுங்க. இந்த பக்கம் திருப்பினா கேமரா இப்படி திரும்புது, இந்த பக்கம் திருப்பினா இப்படி திரும்புது. டெக்னாலஜிக்கு பஞ்சமே இல்லையப்பா. வா, லுக் அட் திஸ், கேமரா குவாலிட்டியும் செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ ஈவன் நேவிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கால திரும்பணும்லாம் இப்போ ரியாலிட்டியில் சொல்ல போகுது. நான் இப்போ ரைட் சைட் போக வேண்டி இருக்குது பாருங்கள், தெளிவாக காட்டுது இல்லை அங்கே திரும்புங்க. Wow, this is incredible. Wow, man, என்ன ஒரு ரியாலிட்டி. Wow, very nice. Hey guys, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம 2020 Mercedes-Benz Class E. ஸோ போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு 2018 கிளாஸ் இ பார்த்துருப்பீங்க. இது வந்து 2020 கிளாஸ் இ. ஸோ அதோடைய புது மாடல் தான் இது. ஸோ அந்த வீடியோ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். இதில் வந்து அதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள், நியூ டிசைன் என்னெல்லாம் வாங்க ஆரம்பிக்கலாம். ஆரம்பித்தாலே நம்ம ஃப்ரண்ட் சைட் தான் பார்த்தீங்கன்னா இங்கேயே டைரக்டாக ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது, 360 சிஸ்டம்ஸில் நிறைய இருக்குது, நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. ஆரம்பிப்போம். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம காரோடைய புது ஃப்ரண்ட்டு. இந்த புது கிரில் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. பட் இது ஒரு பிளாஸ்டிக், எப்பவும் பண்ணுற வேலை தான். பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க, எல்லாமே பிளாஸ்டிக், நாட் மெட்டல். ஈவன் திஸ் இஸ் பிளாஸ்டிக். பட் பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து திஸ் லைட். லுக் அட் திஸ் லைட். வாவ், நியூ லைட் எப்படி இருக்கு பாருங்கள். Mercedes-Benz multi beam LED, எவ்வளோ லைட் செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள். ஓ மை காட், இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ, இட் லுக்ஸ் லைக் அ ட்ரான்ஸ்ஃபார்மர். வாவ், கிரேட் வியூ. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அழகான இந்த ரெண்டு பம்பிங் ஃபீலிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக, ரொம்ப அக்ரெசிவாக தான் இருக்குது அந்த காருக்கு. ரியலி சூப்பர். பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரைவிங் மாடலில் ஒரு பேசிக் tires தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் இது வந்து ஒரு 17 inches. ஸோ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 17 inches தான் இது. அப்படி நம்ம சைட் பக்கம் வந்தோம்னா மெர்சிடஸோட அழகுக்கு என்னைக்குமே குறை கிடையாது. ரொம்ப அழகாக இருக்குது இந்த அலுமினியம் ஃபினிஷிங்லாம். வேறு எல்லாமே தரமாக இருக்குது. இதை பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு நெட் லாங் இவங்களுக்கு ரொம்ப பெருசாக செம்மையாக இருக்குது. எல்லாமே பக்காவாக தெரியுது. ஈச் சைடு 2 சைடுமே சூப்பராக இருக்குது. ஏற்கனவே நம்ம டீட்டெயில்ஸாக நிறைய பார்த்துட்டோம். ஏற்கனவே இ கிளாஸ் 2018 இது வந்து 2020. ஸோ நம்ம இன்டீரியர்லேயே நிறைய பார்க்க போகிறோம். ஸோ அதான் கொஞ்சம் குயிக்காக போயிட்டு இருக்கேன். ஸோ பேக் சைட் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் அவ்வளவு பெரிய வித்தியாசம்லாம் சொல்ல முடியாது. டெஃபினெட்லி இந்த லெட் லைட்ஸ்லாம் மாறி இருக்குது. முதல்ல வந்து லெட் லைட்ஸ் நேரடியாக இருந்துச்சு. இதில் வந்து கொஞ்சம் கீழே டவுன் போகிற அந்த ஷேப் வளைஞ்ச ஃபீலிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஈவன் ஹியர் யூ கேன் சி பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த வளைஞ்ச ஃபீலிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த உள்ளுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங். ரியலி சூப்பர் பேக் டிசைன். ரியலி சூப்பர், ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஃபேக் தான். ஆக்சுவலி அது ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா கீழால் இருக்கும். ஐ எம் நாட் ஷூர், இப்போ தெரிய மாட்டேங்குது. பட் இதெல்லாம் ஃபேக் தான். டெஃபினெட்லி இது ரெண்டுமே ஃபேக் தான். ஸோ நம்ம டிக்கி ஓப்பன் பண்ணிடலாம். நீங்கள் பாருங்கள் எப்படி ஒரு புத்த புது காருன்னு. இந்த காருக்கு 97 kilometers only. So look at this guys. Wow, எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் பாருங்கள். இது வந்து எவ்வளவு இதோட வால்யூம் எவ்வளவுன்னு நான் உங்களுக்கு கீழே எழுதுகிறேன். பட் ஐ திங்க் எக்ஸாக்ட்லி நாம் பார்த்த இ கிளாஸ் இப்போ முதல் பார்த்து இ கிளாஸோட அதே சைஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ரியலி நைஸ் பாருங்கள். இன்னும் பிளாஸ்டிக் கூட எடுக்கலை. நியூ கார், நியூ கார். யூ ஸ்மெல் த மெர்சிடிஸ் ரைட். அண்ட் டிக்கியை பூட்டணும்னா நீங்கள் இந்த பட்டன் மூலமாக பூட்டிக்கலாம், இல்லை இந்த பட்டன் மூலமாக பூட்டிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ப்ரெஸ் இட். Isn't it beauty? ஸோ இங்கெல்லாம் பார்க்கும்பாங்க. ஸோ சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் த சேம் ஃபீலிங். நாம் என்ன பண்ணுறோம்னா முதல்ல பின்னுக்கு போயிடலாம். ஏன்னா முன்னுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பின்னாலேருந்து ஆரம்பிச்சிடலாம். Wow, look at this. இந்த கதவெல்லாம் பாருங்கள். இதெல்லாமே அந்த சேம் டிசைன்ஸாகவே இருந்தாலும் இந்த இந்த ஏரியா இந்த கையோட ஹேண்டில் கொஞ்சம் செமையாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. செம ஃபினிஷிங். இதான் பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு ஃபினிஷிங் இருக்குங்க. ரியலி நைஸ். டோர்ஸ் எல்லாம் சூப்பர். உள்ளே போய் இருப்போம். சிட்டிங் எக்ஸ்பீரியன்ஸையும் பார்த்துக்கலாம். உள்ளே ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எல்லாமே இருக்குது. மேலேயும் ஸ்பேஸ் செம்மையாக இருக்குது. ரியலி ஸ்பேஸ்ஃபுல்னு தான் சொல்லலாம். 5 பேர் போகிறதுக்கு தாராளமான கார் தான் கண்டிப்பாக. ஓகே கைஸ், பேக் சைடெலாம் பார்த்தாச்சு, சுற்றியும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம முன்னுக்கு மெயின் ஏரியாவுக்கு போயிடலாம். வேறு லெவலில் இருக்குது. ஸோ get in the Benz. சீட்டிங் ஃபீலிங் செம்மையாக இருக்குங்க. உங்களுக்கு நான் முதல்ல காட்ட வேண்டிய விஷயமே இதுதான். உங்களுக்கு நான் முதல்ல காட்ட வேண்டிய விஷயம், இம்ப்ரெஸ் ஆன விஷயம் இதாங்க. த நியூ மாடல் ஸ்டியரிங் ஆஃப் Benz. வாவ், ஸ்டியரிங் பாருங்கள் கைஸ். என்ன ஒரு ஃபினிஷிங், என்ன ஒரு அழகு. செம்மையாக பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு இமேஜினேஷன், வேறு லெவல். இதெல்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க டச் ஃபங்க்ஷன் தான். இப்படியே பேசிட்டுனா சரி வருமா, காரை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஜஸ்ட் லைக் ஹியர் நோ கீஸ், புஷ் த ஸ்டார்ட். வாடா, லுக் அட் திஸ் பிக்கஸ்ட் ஸ்க்ரீன் கைஸ். எனக்கு இதை பற்றி பேசுகிறதுனே தெரியல, அவ்வளோத்துக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நம்ம சைட்லேருந்து வந்துடலாம். ஸோ ஹியர் நம்ம பார்த்த இ கிளாஸோட டச் கண்டிப்பாக இருக்குது. ஃபினிஷிங் செமையான ஃபினிஷிங். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்மளுடைய சீட் மெமரைசபிள் பட்டன்ஸ். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் தாங்க செம்மையாக இருக்குது. செம ஒரு கதவுக்குள்ளேயே அப்படியே ஒளிஞ்சு ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெதர் ஃபினிஷிங். இதெல்லாம் லெதரில் ஒயிட்டில் தச்சிருக்காங்க. ரியலி இம்ப்ரெசிவ். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்ஸ் தான். இந்த பட்டன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி அலுமினியத்தில் சில்வர் கலரில் செமையாக. really looking good. and இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிக்கி ஓப்பன் பண்ணுற பட்டன் இருக்குது. that's the same. and இது கூட சேம்ஸ் பட்டன் தான். பட் அந்த டிசைன் பார்த்தீங்கல்ல, வேறு லெவல். நியூ டிசைன் சூப்பர். and ஐரேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் த சேம் லைக் த லாஸ்ட் கார். and ஈவன் இன்சைடெலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே விஷயந்தான். மெயினாக மாறின விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள் இந்த டச் பேட். இந்த டச் பேட் வந்து பார்த்தீங்கன்னா பழைய காரில் இருக்கல. இந்த டச் பேட் வந்து பார்த்தீங்கன்னா 2018 மாடல்ஸில் இல்லை. இதெல்லாமே வந்து கிளாஸ் ஏ 2019 வந்ததுக்கு பிறகு தான் அந்த இன்டீரியரை இந்த காருக்குள்ளே போட்டிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவாங்க. பென்ஸ் கார் வந்து இப்போவுமே வந்து கிளாஸ் ஏ முதல்ல கொண்டு வருவாங்க, தென் பி, அதுக்கு பிறகு தான் அதெல்லாம் என்ன மாதிரின்னு பார்த்துட்டு தான் சி, ஈக்கெல்லாம் இன்டீரியர் மாற்றுவாங்க. அந்த மாதிரி தான் இதுவும் நடந்திருக்கு. ஓகே. அண்ட் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா செமையான பிகஸ்ட் ஸ்க்ரீன் ஒன்று. அண்ட் இது ஒரு டச் ஸ்க்ரீன். முதல் காரில் அது டச்சாக இருக்கல. அண்ட் இந்த இதுக்கு வந்தோம்னா லுக் அட் திஸ் கைஸ், என்னத்தை வேணாலும் மாற்றிக்கலாம். எவ்வளவோ விஷயங்கள் நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த பட்டன்ஸ் மூலமாக வந்து நீங்கள் இங்கே இருக்க சைட்டில் இருக்கிறதையும் கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எஸ் யூ சி லைக் வாலா வாவ், தி அனிமேஷன் அந்த இதெல்லாம் செம்மையாக இருக்குங்க, வேறு லெவலுங்க. அண்ட் இது நடுவானே நம்ம நடுவில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்ஸ் மூலமாக நீங்கள் முழுக்க முழுக்க இந்த ஸ்க்ரீனை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பட்டன்ஸ் மூலமாக நீங்கள் இந்த ஸ்க்ரீனை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்கள் காட்டுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆளாக்கியா ஹோமில் அமர்த்தினீங்கன்னா அப்படி ஹோமுக்கு வரும். உள்ளுக்குள்ளே எவ்வளோலாம் இருக்குது பாருங்கள். ஈவன் ஐ வுட் லைக் டு ஷோ திஸ் லுக், தி நேவிகேஷன் எப்படி இருக்கு பாருங்கள். இப்படி அமர்த்திட்டோன்னா வாவ், யூ சி த அனிமேஷன், எவ்வளவு அழகான அந்த ஒரு அனிமேஷன் பார்த்தீங்களா. அதான் ரியலி சூப்பர். இந்த கார் ரியலி சூப்பராக நல்லா செஞ்சுருக்காங்க, நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். டிசைன்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் தான் கண்டிப்பாக. ஆனால் அந்த நியூ டிசைன் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிரேட் ஃபீலிங் ஒன்று வரும். ஈவன் லுக் ஹியர், என்ன ஒரு அழகாக இருக்கிறது. வாவ், இது முழுக்கே வந்து லெதர், பிளாஸ்டிக் அந்த மாதிரி தான். இதெல்லாமே வந்து அலுமினியம். இந்த காருக்கு இருக்கக்கூடிய இன்டீரியர் மொத்த டீட்டெயில்ஸுமே வந்து நான் ஏற்கனவே மற்ற காருக்கு செஞ்சுட்டேன். ஸோ அதனால தான் இது ஒரு ஷார்ட் ரிவ்யூவாக தான் இதை உங்களுக்கு காட்டலாமேன்னு தான். ஈவன் லுக், எவ்வளோ பெரிய இது, எவ்வளோ பெரிய சைட் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நியூ டிசைன் மிரர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரியலி கூல். அண்ட் மேலே பார்த்தோம்னா நம்மளுக்காக கண்ணாடி பாக்ஸ் அண்ட் எஸ்ஓஎஸ் இதில் அமர்த்தினீங்கன்னா எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை ஹெல்ப் பண்ண வருவாங்க. அண்ட் லோட் ஆஃப் லைட்ஸ் திங்ஸ். இது இப்படி ஓப்பன் பண்ணால் மேலே லைட் பார்த்தோம். ஜஸ்ட் லைக் திஸ் உங்களை பார்த்துக்கலாம் நீங்கள். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மைக் இருக்குது. சீட் லெவலில் பார்த்தீங்கன்னா மெர்சடஸோ எப்போவுமே தாராளமாக ஒரு சூப்பர்பான ஒரு சீட் தான் கொடுத்துருக்காங்க. ரியலி ஃபீலிங் கம்ஃபர்டபுள். அண்ட் இதில் வந்து ஹீட்டிங் சீட்டோட ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். லுக்கிங் கிரேட், லுக்கிங் பிக், இனஃப் பிகர். அண்ட் சைடில் இருக்கிறது நான் காட்ட மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இது கூட ரொம்ப அளவாக இதில் ஸ்பெஷலாகவே ஒரு பொருளுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து நிறைய சாமான் வச்சுக்கலாம். ஸோ காய்ஸ், நமக்கு வந்து இப்போ நம்ம மோட்டரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சொன்ன மாதிரியே வைட் ஆங்கிள்லேயே பயங்கரமாக இருக்குது. புத்தம் புது மோட்டருங்க இது. உண்மையிலேயே சூப்பர், தாறு மாறு. So guys, the brand new Mercedes-Benz 2020 E-Class அதை நாம் இப்போ ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக், ஐ திங்க் நான் ஒரு லைக் டிசர்வ் பண்ணுறேன்னு. அண்ட் நீங்களும் ஒரு மெர்சடஸ் டிரைவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மெர்சடஸை பற்றி நிறைய வீடியோஸ் வரப்போகுது. அண்ட் இந்த வீடியோஸை கண்டிப்பாக உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும். அண்ட் இதை மாதிரியே பிராண்ட் நியூ கார்ஸ் நிறைய பார்க்க போகிறோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த காருக்கு ஜஸ்ட் 100 கிலோமீட்டர் கூட இன்னும் ஓடவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காரை நாம் எடுத்து வந்து ரிவ்யூ பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு முதல்ல பெரிய தேங்க்ஸ் டு மெர்சடஸ்-பென்ஸ் சுவிஸ். ஸோ அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். ஸோ கீப் இன் டச் கைஸ். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.